Hi students, this is third standard science. Last class we saw about materials. Today we see about force, light and sound. Okay, now ippa enna paaka porom appadina force pathi dhaan paaka porom. Force na enadhu appadina visai. Okay, force is a push or pull which makes an object move. Adhaavadhu oru object ah nama ilutho thallanumna enna seiyum andha object move pannum. Okay, next andha nama enna seiyalam force moolama ஆப்ஜெக்டோட டைரக்ஷனையும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்ன, இப்போ நம்ம ஃபுட்பால்லாம் விளாண்டோம்னு நினச்சிக்கோமே, அந்த பாலை யார்கிட்ட பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்வோம், டைரக்ஷனை மாற்றி உதப்போம். ஓகே, அதுபோல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்டோட ஷேப்பையும் நம்ம என்ன செய்யலாம், மாற்றலாம். என்ன எக்ஸாம்பிள், இப்போ ஸ்மைலி பால்லாம் எடுத்துக்கோ, நம்ம என்ன பண்ணுவோம், புஷ் பண்ணுவோம். புஷ் பண்ணால் என்ன செய்யும், அதோட ஷேப் மாறும். நெக்ஸ்ட்டு ஸ்பாஞ்ச், ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோ, அதனையும் நம்ம புஷ் பண்ணால் என்ன செய்யும், அதோட ஷேப் மாறுமா. அதுதான் அது நம்ம என்ன செய்கிறோம், அது ஷேப் மாறுறதுக்கு என்ன செய்கிறோம், அமுக்குறோமா, அது புஷ் பண்ணுறோமா, அதுதான் என்னது, ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மூவிங் ஆப்ஜெக்ட் வருதா, மூவிங் ஆப்ஜெக்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு விதமான ஃபோர்ஸ் கொடுக்குறோம். எக்ஸாம்பிள் என்னது, இப்போ கிரிக்கெட்லாம் விளாண்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன செய்யும், பால் வருமா, அந்த பாலை கேட்ச் பண்ணுறதுக்கு என்ன செய்வோம், நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அந்த மூவிங் ஆப்ஜெக்டை நம்ம என்ன செய்கிறோம், ஸ்டாப் பண்ணுறோம். அதுவும் என்னது, ஒரு வகையான ஃபோர்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்பீடு, ஸ்பீடையும் நம்ம என்ன செய்யலாம், ஃபோர்ஸ் மூலமாக சேஞ்ச் பண்ணலாம். இப்போ த்ரோயிங் பால்லாம் எடுத்துக்கோ, நம்ம மெதுவாக எரிஞ்சோம்னா என்ன செய்யும், பக்கத்துலேயே விழுந்துடும். அதுவே நம்ம ஸ்பீடாக எரிஞ்சோம்னா கொஞ்சம் தூரமாக விழுகும். அது எது மூலமாக நமக்கு பக்கத்தில் விழுகிறதும் தூரமாக விழுகிறதும் இருக்குது, நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் பொறுத்து தான் அது பக்கத்துலேயும் இல்லை தூரத்தில் விழுகிறதுக்கும் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ், ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் காண்டாக்ட் ஃபோர்ஸ், இந்த நெக்ஸ்ட் ஒன் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். காண்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா த ஃபிசிக்கல் காண்டாக்ட் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு இடையில் ஃபிசிக்கல் காண்டாக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்னா காண்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ்னால் ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் கிடையில் ஃபிசிக்கல் காண்டாக்ட் என்ன செய்யாது, இருக்காது, அதுதான் என்னது, நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகே, காண்டாக்ட் ஃபோர்ஸில் வந்து மொத்தம் த்ரீ டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா மஸ்குலர், த நெக்ஸ்ட்டு ஒன் மெக்கானிக்கல், த லாஸ்ட் ஒன் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, காண்டாக்ட் ஃபோர்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மஸ்குலர் ஃபோர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். மஸ்குலர் ஃபோர்ஸ்னால் என்ன, அதாவது நம்ம பாடியில் உள்ள பார்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற ஒர்க் எல்லாமே என்னது, மஸ்குலர் ஃபோர்ஸ் தான். என்னென்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன செய்யணும், டோரை புல் பண்ணுறோம், இழுக்கிறோமா, அது கூட என்ன செய்கிறோம், நம்ம மசில்ஸை யூஸ் பண்ணி தான் என்ன செய்கிறோம், புல் பண்ணுறோம், அது கூட மஸ்குலர் ஃபோர்ஸ் தான். நெக்ஸ்ட்டு புஷ் பண்ணுறோம், அதுவும் மஸ்குலர் ஃபோர்ஸ் தான். நிறைய அந்த மாதிரி என்ன செய்கிறோம், நம்ம பாடியில் உள்ள பார்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நிறையா வேலை செய்கிறோம், அது எல்லாமே என்னது, மஸ்குலர் ஃபோர்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். மெக்கானிக்கல் ஃபோர்ஸ்னால் நம்ம மிஷினை யூஸ் பண்ணி பண்ணுற எல்லா ஒர்க்குமே என்னது, மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் தான். எக்ஸாம்பிள் என்ன, நீங்கள் எல்லாருமே ஜேசிபி பார்த்துருப்பீங்களே, ஜேசிபி மூலமாக நம்ம என்ன செய்கிறோம், நிறைய ஒர்க் பண்ணுறோம், அது எல்லாமே என்னது, மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் தான். நெக்ஸ்ட்டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கேள்விப்பட்டிருக்கியாமா, ஆனால் இது என்ன செய்யும், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோடு இருக்குது பார்த்தியா, ரோடில் என்ன செய்யுது, வெஹிக்கிள்ஸ்லாம் மூகாது, எப்படி அந்த டயர் ரொட்டேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன், இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மூலமாக தான் என்ன செய்யுது, அந்த டயர் ரொட்டேட் ஆகுது. எதுக்கு அப்படின்னா அந்த டயருக்கும் ரோடுக்கும் இடையில என்ன செய்யுது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதனால தான் என்ன செய்யுது, நம்ம வெஹிக்கிள்ஸ் எல்லாமே மூவ் ஆகுது. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா என்ன செய்ய முடியாது, வெஹிக்கிளால் மூவ் பண்ண முடியாது. ஓகே, காண்டாக்ட் ஃபோர்ஸில் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நான் காண்டாக்ட் ஃபோர்ஸில் டூ டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், த நெக்ஸ்ட்டு ஒன் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிறதே எதனால், பூமியில் நிற்கிறதே எதனாலனா கிராவிடேஷனல் ஃபோர்ஸாக தான். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம், வானில் பறந்துக்கிட்டே தான் இருப்போம். எப்படி, நம்ம இப்போ எல்லா பொருளையும் மேலே தூக்கி போடுறோம், மேலே தூக்கி போட்டோன்னே அப்படியே காணாமல் போயிருதா, இல்லை, எல்லா பொருளை போட்டோன்னே என்ன செய்கிறோம், அது திரும்ப கீழேயே வரும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியோட கிராவிட்டினால தான் என்ன செய்யுது, அந்த இது கீழே வருது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால தான் நம்ம மேலே போடுற பொருள் எல்லாமே கீழே வந்து விழுகுது. சரி, பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்னது, இப்போ மரம்லாம் இருக்கா, மரத்துலேருந்து இலை பழம் என்ன செய்யுது, எல்லாமே விழுது. எங்கே விழுது, அப்படியே மேலே போயுதா, இல்லை, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால எல்லாமே கீழே தான் விழுது. நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால் காந்த விசை, அதுலேயே இருக்கு என்னது, மேக்னெட். நம்ம மேக்னெட்டு ஏதாவது மெட்டல்ஸ் பக்கத்தில் கொண்டு போனோம் என்ன செய்யும், அது அப்சர்வ் பண்ணிக்கணும். எதனால், அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால தான் என்ன செய்யுது, அந்த மேக்னெட் மெட்டல்ஸை
observe பண்ணுது அதுதான் என்னது magnetic force okay next topic is light லைட்னா வெளிச்சம் different sources ல இருந்து நமக்கு என்ன செய்யுது லைட் கிடைக்குது sun என்னது yes sun is a natural light sun தான் என்னது நமக்கு natural light okay we have two types of objects first one luminous object the next one non luminous objects அப்படினா என்னன்னா ஒளிரும் பொருட்கள் என்னென்ன பொருட்கள்லாம் ஒளிரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர் எடுத்துக்கோ அந்த ஃபயர் எரிஞ்சாலே நமக்கு என்ன செய்யும் ஒரு லைட் கிடைக்கும் நெக்ஸ்ட் டார்ச் சன் இதெல்லாம் என்னது லுமினஸ் ஆப்ஜெக்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் நான் லுமினஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஒளிரா பொருட்கள் என்னென்னது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மூணு எடுத்துக்கோ மூணுலேருந்து நம்மளுக்கு வெளிச்சம் வருது அப்படின்னு நம்மளாம் நினைக்கும் ஆனால் அது உண்மை கிடையாது அது என்ன செய்யுது சன்னிலருந்து லைட்டை வாங்கி என்ன செய்யுது நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் மட்டும்தான் பண்ணுது மூணுக்குன்னு தனி ஒளிரும் பண்மையெல்லாம் கிடையாது அதாவது லைட்டிங் கிடையாது ஓகே நம் லிவிங் திங்ஸில் கூட என்ன செய்யுது ஓன் லைட் இருக்குது என்னது ஃபயர் ஃப்ளே ஃபயர் ஃப்ளேனா மின்மினி பூச்சி மின்மினி பூச்சி பார்த்துருக்கியா அதில் லைட் இருக்கும் ஓகே லைட் மூலமாக நம்மளுக்கு என்ன யூஸ் லைட் இருக்கிறதுனால தான் என்ன செய்யுது ஷேடோ விழுகுது ஷேடோ எந்த டைரக்ஷனில் விழுவும் லைட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் விழுகும் லைட் எந்த சைடு இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்லாம் என்ன செய்யும் ஷேடோ விழுகும் ஓகே நெக்ஸ்ட் அவர் டாபிக் இஸ் சவுண்ட் சவுண்ட் என்னதுமா சத்தம் அந்த சத்தம் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செய்ய முடியுது கம்யூனிகேட் பண்ண முடியுது ஓகே சவுண்டில் சாஃப்ட் சவுண்ட் அண்ட் லவுட் சவுண்ட் அப்படின்னு ரெண்டு டைப் இருக்குது சாஃப்ட் சவுண்ட்னா என்னது இந்த பேர்ட்ஸ் இதெல்லாம் கத்துறது எப்படி இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கேட்கவே இனிமையாக இருக்கும் லவுட் சவுண்ட் அப்படின்னா இப்போ லவுட் ஸ்பீக்கர் பக்கத்தில் போய் காதை வச்சோம்னா எப்படி இருக்கும் காது கொஞ்சம் நேரத்தில் வலிக்க ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் என்னது லவுட் சவுண்ட் ஒன்று டிராஃபிக் சிக்னலில் பார்த்துருக்கீங்க அந்த ஹாரன் சவுண்ட்லாம் எப்படி இருக்கும் கேட்கவே இரிட்டேட்டாக இருக்கும் எப்படி இருக்கும் ரொம்ப நாய்ஸியாக இருக்கும் அதெல்லாம் என்னது லவுட் சவுண்ட் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோம் ஃபோர்ஸ்னால் என்னது டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் என்னென்னு பார்த்தோம் நெக்ஸ்ட்டு லைட்டும் அதுக்கப்புறம் சவுண்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஓகே வேறு ஒரு கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்